நம்ம தமிழ்நாட்டில் யாருக்காவது லோன் கொடுத்தா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? யார் எப்போ லோன் கொடுப்பாங்க, எப்போ லோனை வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பண தேவை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றத தான் நம்மளோட இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரானா கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்யூட்டடான ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட கார்பரேட் ஆஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனத்தோட ஹச்ஆர் திட்டமிட்டிருக்காங்க. அவங்க தான் டைரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளோட வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவையகம் கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். இது உங்களுக்கோ உங்களை சார்ந்த வேலை தேடுனவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கலாம், அவங்களுக்கான வேலை வாய்ப்பையும் பெற்றுத்தரலாம். ஓகே, இப்போ இந்த கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த எம்ப்ளாயரோட நேம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிரானா கேபிட்டல் அப்படின்றது. இது கர்நாடகாவில் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த கிரானா கேபிட்டல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்பிஎஃப்சி பிஸ்னஸ் லோன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க மைக்ரோஸ்கேல் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறு குறு தொழில்கள், அதாவது சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கள மேம்படுத்துறதுக்கு பிஸ்னஸ் லோன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்காங்க. ஓகே, இவங்க எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், குஜராத், இந்த ஸ்டேட்லலாம் இவங்களுக்கான நிறுவனம் அப்படின்றது இருக்குது. மொத்தமாக 133 பிரான்ச்சஸோடு இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 2000 மேற்பட்ட எம்ப்ளாயீஸ், அதாவது தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ கம்பெனியை பற்றி ஒரு போதுமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னா நம்புகிறேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தெருவுக்கு 10 கடை, ஊருக்கு 20 கடை, சிட்டி உள்ள போனால் ஆயிரக்கணக்கான கடைகள் அப்படின்றது இருக்கு. எல்லாருக்குமே தன்னோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பிஸ்னஸ் லோன், தொழில் கடன் அப்படின்றது தேவையாக இருக்கு. ஆனால் யாரை போய் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமலே அவங்க லேக் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த லோனை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற வேலையைத்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த தொழில், சின்ன சின்ன தொழில்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, சிறு குறு தொழில்கள், இவங்களெல்லாம் தேடி போக போகிறீங்க. தேடி போய் உங்கள் தொழிலுக்கு கிரானா கேபிட்டல் அப்படின்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா தொழில் கடனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இதற்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்ரியாக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லி, அந்த பிஸ்னஸ் லோனில் என்ன பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும், இது ஓடியா, இந்த மாதிரியான ப்ராடக்ட் விஷயத்தை எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தொழில் கடனை கொடுக்கக்கூடிய வேலையை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுதான் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனாகவும் இருக்கும் அப்படின்றது இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆன்ரோல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. 21 வயதிலிருந்து 26 வயது வரை இருக்கக்கூடிய தகுதியான நபர்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் வேலையோட டிசிக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றது தான் போஸ்டோட பேர். 50-80 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எந்த அனுபவமும் இல்லை, நான் ஃப்ரெஷர், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் எஸ், உங்களை ட்ரெயின் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுப்பாங்க. ஆனால் அதற்கு நீங்கள் கற்றுக்கிட்டு எலிஜிபிளாக வரக்கூடிய நபர்களாக இருக்கணும். 2 அதிகபட்சம் அனுபவம் இருக்கிறவங்களையும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்றது 18,000 ரூபாய் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 25,000 ரூபாய் அப்படின்றது மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. இதில் சொன்ன எல்லாமே சிடிசி மந்த்லி சேலரி. இங்கே உங்களுக்கு இஎஸ்ஐ ஃபெசிலிட்டி, பிஎஃப் ஃபெசிலிட்டி, போனஸ் ஃபெசிலிட்டி, இன்னும் சில ஃபெசிலிட்டிஸ் கூட அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் படி அவங்க கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஃபீல்டு ரிலேட்டடான ஜாப் அப்படின்றதால உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றதும் பைக் அப்படின்றதும் மேண்டேட்ரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12 தேர்ச்சி பெற்றிருக்கலாம், இல்லை கிராஜுவேஷன் சொல்லக்கூடிய டிகிரி முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ ஹோல்டராக இருக்கலாம், நீங்கள் டெய்லி நியூ கஸ்டமர்ஸை மீட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் வேலை. ஸோ இது ரொம்ப வேலை கஷ்டமான வேலை கிடையாது, காசு கொடுக்கறது கிடையாது, காசு கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் நீடு இருக்குது, லோன் தேவை இருக்குது, அதுவும் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு நிறையவே தேவை இருக்குது. அவங்கள போய் மீட் பண்ண போகிறீங்க, நான் கிரானா கேபிட்டல் நிறுவனத்துலேருந்து வரேங்க, இந்த பிரான்ச்லேருந்து வரேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், நாங்கள் தொழில் கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ரிக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா எங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய கிரானா கேபிட்டல் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இது தான், இந்தந்த ஸ்கீம்ஸில் நாங்கள் லோன் கொடுக்குறோம் எம்எஸ்எம்இக்கு,
உங்களுக்கு தேவை இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பத்து பேர்கிட்ட பேசுறீங்கன்னா பத்து பேரும் வேணும்னா சொல்லுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு நம்ம நிறுவனத்தின் மூலமாக கிரணா கேபிட்டல் மூலமாக வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். ஸோ வேலையின் மூலமாக நமக்கு சம்பளமும் கிடைக்குது, தொழில் முனைவோரையும் உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லோக்கல் பர்சனுக்கு லோக்கல் ஜாப் அப்படின்றது ஒரு ஆன்ரோல் ஜாபாகவும் ஒரு ரீசனபிளான நல்ல சம்பளத்திலுமே வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுக்கு சார்ந்த நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆண்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, இந்த வேலை வாய்ப்பு தகவல்கள் எல்லாரும் பயனடையட்டும். இந்த கம்பெனியில் எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளணும், அவங்கள பேசணும். ரெண்டு ரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான் இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். ஏன்னா கார்பரேட் கம்பெனி அப்படின்றது ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ராக்ட், அந்த கம்பெனியோட கார்பரேட்டில் தான் ஹச்ஆர் இருப்பாங்க பெங்களூரில். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணியோ மெயில் பண்ணியோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஆன்லைனில் தான் இன்டர்வியூ அப்படின்றது பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடித்ததுக்கு பிறகு தேர்ட் ரவுண்ட் முடித்த பிறகு தான் உங்களுக்கான வேலை அப்படின்றத பிரான்ச்சஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்றதும் உங்களோட மெயில் ஐடி அப்படின்றதும் உங்களுக்கு வேணும். மெயில் ஐடியும் ஹச்ஆர் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் அப்படின்ற ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் பதிவு பண்ணுறேன். அவன் தொடர்பு கொண்டு பேசுங்க. வளடார் வேலை வாய்ப்பு சேவையகத்தோட யூடியூப் சேனலில் நான் தகவல்களை பார்த்தேன் சார், நான் இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், இந்த ஃபீல்டு சேல்ஸ் ஆஃபீஸருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸில் அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியலாக ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்றத வைப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு இதெல்லாம் நல்லபடியாக முடிக்கும் பட்சத்தில் ஃபைனலாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது ஆன்ரோல் ஜாபாகவே கிரானா கேபிட்டல் நிறுவனத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக இதன் மூலமாக பல நபர்களுக்கு ஒரு 80 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்ததில் மனதளவில் எங்களுக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து இது போன்ற பல நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவல்களை நாங்கள் பதிவு செய்வோம் உங்கள் நலனுக்காக. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.